ஹாய், வெல்கம் டு கெட் ரெடி இட் சேனல். இன்றைக்கி நாம் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். கருவேப்பிலையில் இருக்க சத்துக்கள் முடி வளர்ச்சியை தூண்டும், கண் பார்வையை மேம்படுத்தும், வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும். தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, நல்லெண்ணெய், காய்ந்த மிளகாய், வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு, கடுகு, தேங்காய், புளி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், ருசிக்கேற்ப உப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 20 காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் கருகிடக்கூடாது, லைட்டாக வறுபட்டா போகும். அடுத்ததாக சீரகம் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கோம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா மணம் வர கலந்து விடணும். இப்போ நல்லா வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருக்கு. கருவேப்பிலையை நீங்கள் கையால் அழுத்தும்போது மொறுமொறுப்பாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துருக்கேன். 1/2 கப் தேங்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த கலவை நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விடலாம். நம்ம ஆறின மிக்சரை இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது தயாராக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக 1 எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிற வரையும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ரெண்டையும் நல்லா பொரிய விடலாம். வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி உங்களோட குழம்பு ரொம்ப கசப்பாயிடும். அடுத்ததாக 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததாக 2 தக்காளி பழத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துப்போம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா வெல்லத்தை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 லிட் போட்டு நல்லா கொதிய விடலாம். இப்போ 10 மினிட் ஸ் ஆகுது, லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதியுது. இந்த ஸ்டேஜில் 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், ரோட்டி எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.